அனைவருக்கும் வணக்கம். தன்னை பூஜிப்பவர்களுக்கு செல்வத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் வாரி வழங்கும் சக்தி வலம் போய் சங்கிற்கு உண்டு. நாம் இழந்த செல்வத்தையும் மீண்டும் பெறலாம். எனவே வலம்புரி சங்கினை வீட்டில் வைத்து எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். வலம்புரி சங்கை வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வலம்புரி சங்கை சுத்தமாக வைத்து தினமும் பூஜித்து வர வேண்டியது மிகவும் அவசியமாகும். சித்ரா பௌர்ணமி, ஆனி மாத வளர்பிறை அஷ்டமி, ஆடி மாத பூர நட்சத்திரம், புரட்டாசி மாத பௌர்ணமி போன்ற ஆன்மீக சிறப்பு நாட்களில் வலம்புரி சங்கில் பால் வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வந்தால் கணவன் மனைவி நல்ல ஆயுளுடன் இருப்பார்கள். தினமும் வலம்புரி சங்கில் நீர் மற்றும் துளசி போட்டு அதை தினமும் குடித்து வந்தால் ஆரோக்கியம் சிறக்கும். பஞ்சமி திதி நாளில் வலம்புரி சங்கில் தூய்மையான பசும்பால் ஊற்றி பூஜை செய்து வந்தால் குழந்தை இல்லாத கணவன் மனைவிக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கை வைத்து பூஜித்து வந்தால் பில்லி, சூனியம், செய்வினை போன்றவற்றின் தாக்கம் அண்டாது. நன்றி.